இங்கு வித்தியாசம் இல்லை, இங்கே வித்தியாசம் அஸ்திபாரமே. இருவரும் ஒரே கட்டடத்தை தான் கட்டினார்கள், ஆனால் இருவரும் வேறு வேறு அஸ்திபாரத்தின் மீது கட்டினார்கள். அல்லேலூயா. சரி, ரெண்டு மனிதன் வீடு கட்டினான். இதானே நாங்க சொல்ல வர, ரெண்டு மனிதன் வீடு கட்டினான். வாசிப்போமா, இரவத்துல வந்து இந்த வார்த்தை கிட்ட அவங்களபடி செய்யறோம். யாரோ லூக்கால வருது, அவனை யாருக்கு ஒப்பா இருக்கிறான் உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். கர்த்தர் சொல்றார், ஐ வில் ஷோ ஹூ ஹி இஸ். அஸ்திபாரம் போட்டு இந்த கற்பாறை மேல போறான்ல, அவன் அஸ்திவாரம் போட்டானா போடலையா? போட்டான், அஸ்திவாரம் போட்டான். அந்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பெருவெள்ளம் வருது, நீரோட்டம் வந்து மோதுது, ஆனாலும் அசைக்க கூட முடியல. மத்தேயு சொல்றான் விழுந்து போலன்றான், லூக்கா சொல்றான் அசைக்க. அல்லேலூயா. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டு இருந்தது. The matter is the foundation. அஸ்திவாரம் போட்டிருப்பேன், ஆனால் அஸ்திவாரம் இல்லை சார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ ஒன்னே ஒன்று விஷயம், ரெண்டு பேரும் கட்டின வீட்டில் வித்தியாசமா, கட்டின அஸ்திவாரத்தில் வித்தியாசமா? ரெண்டு பேரும் வீடு தான் கட்டினாங்க, ஆனால் த மேட்டர் இஸ் நாட் த பில்டிங் பட் த ஃபவுண்டேஷன். ரெண்டு பேரும் பரிசுத்தத்தை தான் பேசுகிறான், ரெண்டு பேரும் ஜபத்தை தான் பேசுகிறான். பழைய ஏற்பாட்டாக பேசுது, புதிய ஏற்பாடாக தான் பேசுது. ஆனா பழைய ஏற்பாட்டோட அஸ்திபாரம் வேற, புதிய ஏற்பாட்டோட அஸ்திபாரம் வேற. ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, நியாய தீர்ப்பு வருது, நீ இன்னும் உபவாசம் பண்ணு, இன்னும் ஜோம் பண்ணு என்று அவர்கள் பேசுகிறார்கள். எதற்காக பேசுகிறார்கள்? அவர்கள் ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள், சொல்லிக் கொடுக்கிறார்கள். கட்டிடம் என்பது என்ன? ஒரு மகிமை வந்தா என்னெல்லாம் நடக்கும்னு பழைய ஏற்பாடு சொல்லுதோ, புதிய ஏற்பாடாகத்தான் சொல்லுது. ஜபத்தில் என்னெல்லாம் நடக்கணும் பழைய ஏற்பாடு என்ன சொல்லுதோ, புதிய ஏற்பாடாக தான் சொல்லுது. எதுவுமே மாறலை. பழைய ஏற்பாடும் பரிசுத்தத்தை தான் பேசுது, புதிய ஏற்பாடு பாவம் செய்யலாம்னு பேசுதா? இல்லை, புதிய ஏற்பாடும் பரிசுத்தத்தை தான் பேசுது. ஆனால் அந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தம் என்பது நிற்கிற அஸ்திபாரம் வேற, புதிய ஏற்பாடு பரிசுத்தம் நிற்கிற. கட்டிடங்களில் இங்கு வித்தியாசம் இல்லை, இங்கே வித்தியாசம் அஸ்திபாரமே. இருவரும் ஒரே கட்டடத்தை தான் கட்டினார்கள், ஆனால் இருவரும் வேறு வேறு அஸ்திபாரத்தின் மீது கட்டினார்கள். புரியுதா? ஆமேன். பிரச்சனை கட்டிடத்தில் அல்ல, பிரச்சனை கைத்தட்டுங்க. ஒருவன் மண்ணை நம்பினான், ஒருவன் கண்மலையை நம்பினான். கைத்தட்டுங்க.